ஹலோ பிரைஸ்டலாட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு இஸ்ரேல் போன எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகணும் ஏர்போர்ட்டில் நாங்கள் எல்லாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வெயிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் வந்தோடனே நாங்கள் ஃப்ளைட்டு அதாவது உள்ளுக்குள்ளே நாங்கள் வந்து கிளம்பினோம் உள்ளுக்குள்ளே கிளம்பினோடனே நிறையா செக்கப்ஸ்லாம் பண்ணி தான் எங்களை உள்ளே விட்டாங்க அதாவது இப்போ நாங்கள் வெயிட்டிங் ரூமில் தான் இருந்திருக்கோம் அங்கே வெளில வந்து நிறையா ஃப்ளைட்ஸ்லாம் தெரிஞ்சிச்சு அப்புறம் வந்து நேரம் கழித்து இதோடய நாங்கள் எல்லோருமே வந்து ஃப்ளைட் மேலே வந்து ஏறி போனோம் குள்ளே போனோடனே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா இதுதான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்னால் நான் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன் அதனால் அது கொஞ்சம் வித்தியாசமான ஃபீலிங்கோடு இருந்துச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சீட்டுக்கு முன்னாடி ஒரு டிவி மாதிரி கொடுத்துருந்தாங்க அது இன்னும் கொஞ்சம் சர்ப்ரைஸாக கொடுத்துச்சு நாங்கள் சென்னை ஏர்போர்ட்லேருந்து நேராக துபாய் ஏர்போர்ட்டுக்கு போனோம் அங்கே போயினதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் அம்மானுக்கு ஒரு ஆஃப்டர்நூன் டைமாக நாங்கள் வந்து போய் அங்கே சேர்ந்தோம் போன உடனே பஸ்லாம் வந்து நாங்கள் ஏறி இப்போ எங்கள் ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்துட்டோம் ஹோட்டலுக்கு போனோடனே நாங்கள் வந்து படுத்து தூங்கிட்டோம் அடுத்த நாள் காலையில் நாங்கள் எல்லோருமே பஸ்ல ஏறி ஒரு மௌண்டேனுக்கு போனோம் அந்த மவுண்டென் தான் யோமான் ஸ்தானகனை ஜெயிலில் போட்ட இடத்த தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அங்கே ஒரு அரண்மனை இருந்துச்சு அந்த அரண்மனை இடிஞ்சு போச்சு அந்த அரண்மனையில் இருக்க ஒரே ஒரு தூண் மட்டும்தான் அங்கே இருக்குது அது அங்கே ஒரு ஜெயில் இருந்துச்சு அந்த ஜெயில் நம்ம இடத்துல இருக்கிற மாதிரி இல்லை அது வித்தியாசமாக இருந்துச்சு அந்த ஜெயில் அண்டர் கிரவுண்டில் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் பஸ்ஸில் ஏறி லஞ்ச் ஷாப்பில் போயிட்டோம் அங்கே என்னென்னலாம் இருந்துச்சு உங்களுக்கு தெரியுமா அங்கே நூடுல்ஸ் அப்பம் அப்புறம் டேஸ்டியான சிக்கனும் இருந்துச்சு நிறையா வெரைட்டிஸான ரைஸஸாக இருந்துச்சு இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஒரு இன்னொரு மவுண்டேனுக்கு போனோம் அந்த மவுண்டென் பேர் என்னென்னா மவுண்ட் நிபோ அங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டாச்சு இருந்துச்சு என்ன ஸ்டாச்சுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா அது என்ன ஸ்டாச்சு தெரியுமா ஒரு ஸ்டிக்கும் அதை சுற்றி ஒரு ஸ்னேக்கும் இருந்துச்சு அது எந்த பிளேஸ் கொதிக்கிதுன்னா இஸ்ராவியல் மக்கள் பசியாக இருக்கும்போது கடவுள் காடையாக அனுப்புனார் அந்த காடையை சிறையில் ஜனங்கள் வந்து நிறைய சாப்பிட்டதுனால அவங்களுக்கு வயிற்றில் சில பிரச்சனைகள் வந்துடுச்சு அதெல்லாம் தீக்கணுன்னு சொல்லிட்டு கடவுள் வந்து மோசைக்கிட்டே ஒரு பாம்பு அனுப்பினார் அந்த பாம்பை மோசி தூக்குனார் அப்புறம் மோசி அந்த பாம்பை தூக்குனதுக்கப்புறம் யாரெல்லாம் அந்த பாம்பு பார்க்குறாங்களோ அவங்களுக்கு சரியாகன்ட்டு கடவுள் சொன்னார் இதை குறிக்கிற விதமாக தான் அங்கே அந்த குச்சில சுற்றி பாம்பு ரீட்டில் அந்த சிலைய வச்சுருக்காங்க அந்த சிலைக்கு பக்கத்துலேயே ஒரு சர்ச்சும் ஒரு சின்ன மியூசியமும் இருந்துச்சு அந்த மியூசியத்தில் கொஞ்சம் பழைய கால திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு அந்த மியூசியத்துக்கு மட்டும் இல்லை சர்ச்சுக்குள்ளேயும் சின்ன சின்ன கலுக்கள் வச்சு ஒரு பெயிண்டிங்கும் செஞ்சு வச்சுருந்தாங்க அதை முடித்ததுக்கப்புறமா நாங்கள் பஸ்ஸில் ஏறி சென்ட் ஜான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சுக்கு போனோம் அந்த சர்ச்சில் நாங்கள் எல்லோரும் கேண்டில் ஏற்றி ப்ரேயர் பண்ணோம் அங்கே ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக நிறைய கேண்டல்ஸ் இருந்துச்சு அதில் அஞ்சு கேண்டில் நாங்கள் ஏற்றி நானும் என் சிஸ்டரும் நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு ஹோட்டலுக்கு திரும்ப வந்துட்டான் அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சிச்சு அதுக்கப்புறமா நாங்கள் நைட் தூங்கி நெக்ஸ்ட் மார்னிங் பார்க்கலாம் நாங்கள் அதே மாதிரி கிளம்பி பஸ்ஸில் ஏறி கிளம்பணும் அன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் தான் மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் தான் எங்கேருந்து எங்கேன்னு பார்க்குறீங்களா ஜோர்டன் டு இஸ்ரேல் அங்கே இசைக்கோலி நுழையும் போது ஒரு பெரிய பில்டிங் இருந்துச்சு அங்கே நிறையா ஆர்மி பீப்புள்ஸ்லாம் இருந்தாங்க அவங்க எங்களை பாடி ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் நல்லா செக் பண்ணதுக்கப்புறம் தான் இசைக்குழியே நுழைய விட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் இஸ்ரேல் இறங்கினதுக்கப்புறம் நீரா த்ரீ ஹார்ஸ் ட்ராவல் பண்ணி ஹோட்டல்கிட்ட போனோம் அந்த ட்ராவலுக்கு டூ ஆர் த்ரீ ஹார்ஸ் ஆயிடுச்சு அங்கே எங்களோட லக்கேஜஸ் எல்லாத்தையும் நாங்கள் வச்சுட்டோம் அப்புறம் அங்கே இருக்க ஒருத்தவங்க நாங்கள் டெச்சிக்கு போக போகிறோம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால நாங்கள் டெல்லா ட்ரெஸ்ஸும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பஸ்ல ஏறி சர்றேன்னு கிளம்பிட்டான் டெச்சிக்குள்ளே போகணும் டெச்சின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியுமா டெச்சினா சவக்கடல் சவக்கடல் ஒரு அமேசிங்கான திங் இருக்குது அந்த திங் என்னென்னா அதில் நிறைய உப்பு இருக்கிறதுனால எந்த மனுஷன் அந்த தண்ணி மேலே படுத்தாங்கனோ அவங்க அப்படியே மிதப்பாங்க தெரியுமா அதே மாதிரி இன்னொன்று ஒரு வித்தியாசமான ஒரு ஃபேக் இருக்குது அது என்னென்னா அதில் எந்த டேஞ்சரஸான மீனும் இல்லை ஏன்னா அங்கே நிறைய உப்பு இருக்கிறதுனால எந்த மீன் போட்டாலும் அதை டக்குன்னு செத்து போயிடும் ஆனால் அது ரொம்ப சேஃப் நாங்கள் ட்ரெஸ் டெட்சியில் குளித்தோம் அப்போ ஒருத்தவங்க எடுத்துருமா சொன்னாங்க கீழே ஒரு க்ளே மாதிரி இருக்கான் அதை ஃபேஸில் தேய்ச்சா ஃபேஸ் அப்படியே பளபளன்னு ஒயிட்டாக இருமா அதை நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் அது அவங்க சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ அங்கே ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் இருந்துச்சு அதில் நாங்கள் எங்களோட ஃபேஸ்லாம் கிளம்பி கழு கழுவிட்டு நல்லா அதுலேயும் கொஞ்சம் குளிச்சுட்டு ஏழு மணிக்கு ஷார்ப்பாக கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் நேராக ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டு நைட்டு டின்னர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு வீட்டு ஹோட்டலுக்குள்ளே வந்து நல்லா தூங்கிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு வரப்போது ஃபோர்த்து டே இந்த ஃபோர்த்து டே அன்னைக்கு நாங்கள் எங்கேயும் வெளில போகல ஆனால் ஒரு இடத்துக்கு போனோம் காலையில் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்புறம் நிறைய ரூமுக்கு போயிட்டோம் பார்த்தா நாங்கள் எங்கேயுமே அங்கே வெளில போகல எங்கே வெளில போகல பட் ஒரு இடத்துல நாங்கள் போகல வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கள் ஏன் எங்களை வெளியே கூட்டிகிட்டு போகலன்னு தெரியுமா சில டெக்னிக்கல் ரீசஸ்னால ஃபோர்த்து டே எங்களை வெளியே கூட்டிகிட்டு போகல அங்கே பக்கத்தில் எங்களுக்கூட அந்த ட்ரிப் ட்ரிப்பில் வந்த எல்லா ஃபேமிலிஸோ இருந்ததுனால எங்களுக்கு போர் அடிக்காமல் ஜாலியாக நாங்கள் விளையாண்டுருந்தோம் அதுக்கப்புறம் மதியானம் எங்களுக்கு நல்லா பசிச்சு நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டுட்டோம் பக்கத்தில் எங்கேயா இடத்துக்கு நினச்சிட்டு இருந்தோமா அந்த நேரத்தில் பக்கத்தில் ஒரு ஷெப்பாட்டி வச்சுருக்குன்னு சொன்னாங்க அதனால நல்லா ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு நேரா கிளம்பினோம் அது ஒரு ஹோலி பிளேஸ் ஏன்னா அங்கே தான் தேவதூதர்கள் ஏசப்பா பிறந்தாங்கன்னு சொல்லிவிட்டு ஷெப்போ சொன்னாங்க அப்புறம் நாங்கள் அந்த இடத்துல ப்ரேர் பண்ணிவிட்டு நாங்கள் வெளில வந்தோம் அந்த இடத்துல ஒரு கொகை இருந்துச்சு அந்த கொகைக்குள்ளே போனால் அங்கே கொஞ்சம் சோ சேர்ஸும் ஒரு டேபிள் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருந்தாங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஷெஃப்வர்ட்ஸ்லாம் அங்கே தான் போய் ப்ரேயர் பண்ணாங்கனோம் அப்புறம் நாங்கள் நேராக ஹோட்டலுக்கு வந்துட்டு ரூமில் போய் உக்காந்துட்டோம் அப்போ அது நைட் டைம் நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டோம் நெக்ஸ்ட் டே நாங்கள் கிளம்பி போனோம் அங்கே சில மார்ச் பாஸ்ட்லாம் நடந்துச்சுருந்துச்சு ஏன்னா நெக்ஸ்ட் டே கிறிஸ்மஸ் நெக்ஸ்ட் நாங்கள் ஒரு சர்ச்சுக்குள்ளோம் அது என்ன சிச்சு தெரியுமா அதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்த சர்ச் அங்கே ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்தாங்க கொஞ்சம் கீழே போகிற மாதிரி ஒரு அண்டர் க்ரௌண்ட் மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு அந்த கொகைக்குள்ளே போனால் ஒரு ஸ்டார் இருந்துச்சு அந்த ஸ்டார் என்ன அர்த்தத்து தெரியுமா உங்களுக்கு அங்கே தான் ஜீசஸ் பிறந்த உடனே அந்த ஜீ ஜீசஸ் கிரைஸ்டை வச்ச இடம் அங்கே ஒரு ஸ்டார் சிம்பிள் போட்டு வச்சிருக்காங்க பக்கத்தில் இன்னொரு இடமும் இருக்குது அது என்ன இடம்னா அதுக்கு பக்கத்தில் என்ன இடம் இருக்குது தெரியுமா அந்த இடத்துல தான் ராஜாக்கள் உட்காந்து பார்த்த இடம் அவங்களுக்கு ஏசுவாப்பா பிறந்த ஸ்டோரி தெரியவில்ல அங்கே மூணு ராஜாக்கள் வந்தாங்கள்ல அந்த மூணு ராஜாக்களும் தங்கம் வெள்ளி தூபம்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கள்ல அவங்களோட அவங்களோட இடம் தான் அங்கே இருந்துச்சு அவங்க அக்காந்த இடம் அங்கே இருந்துச்சு நாங்கள் அங்கேருந்து ஒளிவ மலைக்கு கிளம்பினோம் அங்கே நாங்கள் நிறைய ஒளிவ மரங்கள் பார்த்தோம் அதே மாதிரி ஒரு சர்ச்சாக இருந்துச்சு அந்த சர்ச்சில் தான் பேசப்பா வந்து பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவை அப்படின்ற ஒன்ன சொல்லி தந்தாங்க அதுக்கப்புறமா நீங்கள் நாங்கள் நேராக வந்து கெட்சம் தோட்டம் அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடி உட்காந்து அழுவாங்கள்ல அந்த அந்த இடத்த பார்த்தோம் அது பக்கத்தில் இன்னொரு சேர்ச் இருந்துச்சு அந்த சேர்ச்சில் என்னென்னு கேட்டிங்களா அங்கே ஒரு கல்லை இன்னும் பாதுகாத்துட்டு வராங்க அது என்ன கல்னு கேட்டிங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து கண்ணீர் ரத்தமாக கண்ணீர் சிந்தும் போது அந்த கல்லில் தான் அந்த ரத்தம் பட்டிருக்கும் அதை இன்னும் அங்கே பாதுகாத்துட்டு வராங்க